இந்தியா முழுக்க திருப்பத்தை ஏற்படுத்தவே இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறோம் என மார்த்தட்டி கொண்டு இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கவில்லை. அதற்குள் பற்பல பஞ்சாயத்துக்களை சுமந்து கொண்டு பயணிக்கிறது இந்தியா கூட்டணி. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் வரிசையில் தற்போது நிதிஷ்குமாரும் சேர்ந்து கொண்டதால் சுந்தரா டிராவல்ஸ் வண்டி போல் ஆகிவிட்டது அக்கூட்டணி. தேசிய அளவில் அந்த பஞ்சாயத்துக்கள் என்றால் தமிழ்நாட்டில் திமுகவின் கதி அம்பேல் ஆகிவிடும் போல இருக்கிறது. மேற்கு வங்கம், பீகார், மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணியின் பிளவுக்கு முக்கிய காரணமே தொகுதி பங்கீடுதான். யாருக்கு எவ்வளவு சீட் என்று பங்கு போட்டுக் கொள்வதில் பிரச்சனைகள் வெடித்ததால்தான் முதலில் வெளியே வந்தார் மம்தா. அதேபோல பஞ்சாபில் பஞ்சாயத்து கிளம்பியவுடன் காங்கிரஸை கழட்டி விட்டுவிட்டு களேபுரம் செய்துவிட்டது ஆம் ஆத்மி. இப்போது அதே கூத்துதான் தமிழ்நாட்டிலும் நடக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 5 அல்லது 6 சீட்டுகளை மட்டுமே ஒதுக்கப்படும் என்று பேச்சுக்கள் பரபரத்து கிடக்க காங்கிரஸ் கட்சி கடுங்கோபத்தில் இருப்பதாக தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன. அதன் காரணமாகவே மகளிர் உரிமை மாநாட்டுக்கு வந்த சோனியாவும் பிரியங்காவும் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என்று அப்போதே செய்திகள் வெளியாகின. இன்னும் மிக சமீபத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்ள ராகுல் காந்தியை சிறப்பு அழைப்பாளராக அழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் ராகுல் அதை தவிர்த்ததற்கு காரணமும் இதுதான் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்ததில் இருந்து தற்போது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏக சந்தோஷம்தான். ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும் மக்களை கவர அதிமுக பக்கம் சாய்ந்து விடலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை சமாளிக்க முடியாமல் தான் திணறிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். எல்லா மாநிலங்களிலும் மற்ற கட்சிகள் காங்கிரஸை கழட்டிவிட நினைக்கும் வேளையில் தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் திமுகவை கழட்டிவிட துடிக்கிறதா? அந்த அளவிற்கு திமுகவின் நிலைமை மோசமாகிவிட்டதா? காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுகவில் இருந்து விலகிவிட்டால் மற்ற கட்சிகள் தானாகவே அதிமுகவை நோக்கி நகர ஆரம்பித்து விடுமா? அப்படி நடக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் விடியா திமுக தனிமரம் ஆக போகிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.